இனிதான நாமத்தினாலே இந்த நவம்பர் 1 ஆம் தேதி உங்களை வாழ்த்துவதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆவியான கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினேன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரே நாளில் பரிசுத்தமாகி அடுத்த நாள் பரலோகத்துக்கு போகிறதல்ல, இந்த உலகத்தில் தான் நான் வாழ வேண்டியிருக்கிறது. எத்தனையோ ஏற்றத்தாளங்கள், இருளின் பள்ளத்தாக்குகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள், வியாதி வல்லமைகள், சத்துருடைய கிரியைகள், பொறாமின், இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த இடையில ஒவ்வொரு சூழ்நிலையும் வரும்போது அதில் அநேக வேலையில் நம்மை புலம்ப பண்ணுகிறது. நல்ல ஒரு விசுவாச வீரர் பேங்கில் வேலை செய்து கொண்டு இருந்தார். கூடவே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கேயாவது அவர் என்ன செய்வானா பிரசங்கம் பண்ண போயிடுவார். எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளையே பேசி கொண்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் விட்டு விட்டார், புலம்பிக் கொண்டே இருக்கிறார். என்ன, அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய மனைவியும் மரித்து போனார்கள். ஐயோடைய உள்ளம் எல்லாம் உடைந்து போய்விட்டது. நான் இயேசுக்காகவே வாழ்ந்தேனே, இப்படி எனக்கு ஆகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கை நல்ல விசுவாச வீரர்களாக இருப்பார்கள். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லு, உங்களுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கிறது, உங்களுக்கு லிவர் கேன்சர் வந்திருக்கிறது, ஐயோருடைய வாழ்க்கையெல்லாம் இருளாய் மாறிப்போகும். அப்படிதான் வேதத்தில் ஒரு பக்தன் இருக்கிறான், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரே நாள் இல்லை, உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அத்தனை பிள்ளைகளையும் இழந்தான், ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை இழந்தான். அவனுடைய வாழ்க்கையில் புலம்பல் அவனை பிடித்து கொண்டது. காரணம் என்ன, அவனே ஒரு யோபு 30 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த யோபு என்ற பக்தன் கிட்டத்தட்ட 7-8 காரியத்தை அந்த அதிகாரத்தில் மாத்திரம் சொல்கிறார். 30:1-9 நான் வாசிக்கிறேன். என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம், நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறிப்போனேன். நீங்கள் ஒரு ஊழியம் செய்யலாம், ஒரு வியாதி வந்தோன்னு சொல்லுவாங்க, அவன் பாவம் செய்து விட்டான், கடவுள் அவனை விட்டு விலகி ஓடிவிட்டான் ஐயா. ஆனால் வேதத்தில் நல்லா வாசி பாருங்க, எப்போ பிரவத்துவை உண்மையான ஒரு ஊழியக்காரன் மரணத்துக்கு சமீபமாய் நான் விட்டு வந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். எலிசா, எலியா வியாதிப்பட்டே தான் மறித்து போகிறார். அப்போ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் வியாதி வரலாம், வரும். ஆனால் அதுக்காக அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, தேவனுக்கு தூரம் போயிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் அவர்களை அற்பமாக எண்ணுவதும் பரியாசம் பண்ணுவதும் சகஜமாக மாறிவிட்டது. எனும் யோபு 30:15 பின்பகுதி 16:27 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், யோபு என்ற பக்தன் சொல்கிறார், என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போய்விட்டது. ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாக்குத்தத்தம் என்ன, உன் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆனால் இங்கே பாருங்க, அவருடைய சுகவாழ்வு மேகத்தை போல அப்படி டிசப்பியர் ஆயிடுச்சு. வியாதி அவனை பற்றி கொண்டது. ஐயோ 27 வாசிக்கிறேன் பாருங்க, என் குடல்கள் கொதித்து அமர்ந்திருக்கிறது, அமராதிருக்கிறது, உபத்திரவத்தின் நாட்கள் என் மேல் வந்தது, வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்திருக்கிறேன். ஐயோ 30 திரும்ப வாசிக்கிறேன், என் தோல் என் மேல் கருத்து போயிடுச்சு, என் உசுரம் என் எலும்புகள் காய்ந்து போயிடுச்சு, என் சுரமண்டலம் புலம்பலாக மாறி போயிடுச்சு. புலம்புறார்கள், வியாதி என்பது ஒரு கொடூரமான ஒன்று. எவ்வளோ பெரிய அஸ்திபாரத்தை விசுவாச வீரர்களையும் அவருடைய அஸ்திபாரத்தை அசைக்கக்கூடிய அந்த வியாதி, சில கொடிய வியாதி பிசாசின் வல்லமை இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களையே அசைக்கிறது. ஒருவர் என்னோடு ஃபோனில் சொல்லிட்டு அழுது கொண்டிருந்தாங்க, என் கணவர் ஒருத்தர் கூட தீங்கு செஞ்சு கிடையாது, எப்பவும் அவங்க நன்மை தான் செய்வாங்க, ஓடி ஓடி நன்மை செய்வாங்க. ஆனால் ஏன் என் கணவருக்கு இந்த கொடிய வியாதி வரணும், ஏன் இந்த மரணத்துக்கு எதுவான இந்த கொள்ளை நோய் வரணும். ஷி ஸ்டார்ட் டு கிரை. கொடிய வியாதி கண்ணீரை வர வைக்கும், புலம்பலை வர வைக்கும். எஸ், இன்றைக்கு உங்களுடைய சுகவாழ்வு அற்று போய் உபத்திரவத்தின் நாட்டில் பிடித்திருக்கலாம். 30:17 அவர் சொல்கிறாரு, அக்கறை 27 சொல்கிறாரு, என் எலும்புகள் அப்படியே துளைச்ச மாதிரி இருக்குது. கொடிய சூழ்நிலை பாருங்கள், எலும்புகள் அப்படி எலும்புகள் அப்படி துளைக்குதான், யோசிச்சு பாருங்கள், ஒரு புழு பூச்சி அப்படி இப்படி துளைக்கிற மாதிரி வலி வேதனை. 20 அவர் சொல்கிறாரு, உமை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாது இருக்கிறேன், கெஞ்சி நிற்கிறேன், என்மேல் பாராமுகமாக இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்கள், ஒரு கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுமா, இந்த வியாதி வரும்போது, இழப்பு வரும்போது,
நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோமுனு அவர் அற்புதம் செய்வான்னு ஜோமுனி பார்ப்போம், ஒன்றுமே நடக்காது. அதுதான் பெரிய கொடுமை. இந்த யோபுடைய வாழ்க்கையில் 6 மாதம் தேர் இஸ் நோ ஆன்சர். 6 மாதம் கோத்திரம், 6 மாதம் கண்ணீர், அந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தினால் முடிந்தது. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவரின் சிறையிருப்பை மாற்றினார். எல்லா நடத்தினையும் வந்தது. அப்போ ஆண்டவர் சில இந்த பீரியட்ஸ் உள்ள நடத்துகிறார், சில நாட்களுக்குள்ள நடத்துகிறாரு, குறிப்பிட்ட நாளத்தில் நடத்துகிறாரு. அது நாட்கள் முழுவதும் புலம்பிக் கொண்டிருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்ததுனால, நம்முடைய வியாதியை பலவீனத்தெல்லாம் சுமந்து தீர்த்ததுனால நாம் அந்த வியாதியில் அல்லல் பட தேவையில்லை. அப்பா நீர் எனக்காக சிலுவையில் சாவமானீர், நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை அப்படி நீங்கள் அறிக்கை செய்யும் போதே ஒவ்வொரு பலவீனம் உங்களை விட்டு மாறி போயிடும். ஹல்லேலூயா. பாருங்க 26 நான் வாசிக்கிறேன், யோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வேற பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. நன்மைக்காக இயங்கி கொண்டிருக்கிறான், ஐயோ எப்படியாவது வெளிச்சம் வந்துருமான்னு பார்த்து கொண்டிருக்கிறான். ஐயோ ஆனால் பாருங்க, இருள் தான் அவனை சூழ்ந்து கொண்டது. உபத்திரவத்தின் நாட்கள் பிடித்தால் அப்படிதான், இருளின் நாட்கள் பிடித்தால் அப்படிதான். ஐயோ ஏன் நான் உலகத்தில் வாழணும். டிஜே சங்கல் அப்படிதான் புலம்பினார். இருதயம் அப்படியே பழுதுபட்டது. 16 மணி நேரம் ஆப்ரேஷன் அந்த காலத்தில். அடுத்து 2 லங்ஸும் ஃபெயிலியர் ஆயிட்டு, ஆண்டவர் புதிய லங்ஸ் கொடுத்தார். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிட்டு, யூஎஸில் இருக்கிற ஒரு கிட்னியை மாற்ற போகிறாங்க. இருளின் போராட்டம், மரண இருளின் போராட்டம். கண்ணீரோடு ஜோம் பண்ணுறாரு. அப்போ தேவதன் வந்து சொல்கிறான், நீ பயப்படாத, ஓ இருதயம், ஓ லிவ, ஓ கிட்னி தன் வேலையை செய்யும், ஒன்றுமே நடக்காது. ஆனால் பிசா சொல்லி கொண்டிருக்கிறான், இந்த கிட்னி மேட்ச் ஆகாது, நீ மறித்து போவாய். இந்த கிட்னி மேட்ச் ஆகாது, நீ மறித்து போவாய். இரவும் பகலும் போராட்டம், கண்ணீர், வேதனை. எஸ், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வேலை நன்மைக்கு காத்திருக்கிறோம், ஆனால் வர்றது தீமை. அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? 31 சொல்லப்பட்டது போல புலம்பல், அழுகை. ஆனால் இந்த யோபனுடைய வாழ்க்கையை நீங்கள் 31 அவன் சொல்கிறான் பாருங்க, என் மேலே ஒரு சின்ன மாசு இருந்துச்சுனாலும் தேவன் என்னுடைய வழி அடைச்சு போடட்டும். ஏழு பாருங்க, நல்லா வாசிக்கிறேன். என் இருதயம் என் கண்களை தொடர்ந்திருந்தும், ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டது உண்டானால், எப்போ ஒரு சின்ன மாசு எனக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். 31 கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஒரு கண்ணியமே நான் எப்படி நினைப்பா இருக்கேன். பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பரிசுத்தவான், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முழுவதும் புலம்பல். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த நீங்கள் இதை எப்படி ஜெயிக்கிறது? யோபு 19:25 அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வரப்போகிறார். இந்த ஒரு அறிவு எல்லா புலம்பலையும் நம்ம ஜெயிக்க உதவியாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், மரித்தது உண்மைதான், ஆனால் இன்னும் சதாகாலமே உயிரோடு இருக்கிறார், இனி அவர் மறுபடியும் வரப்போகிறார். இந்த ஒரு அறிவு உங்களுக்கு இருந்தால் போதும், யூ கேன் ஓவர் கம் ஆல் யுவர் ட்ரிபுலேஷன். எல்லா வித நெருக்கத்தையும், எல்லா வித பிரச்சனையும், எல்லா வித உபத்திரவங்களையும் ஜெயிக்க இந்த ஒரு வார்த்தை போதும், இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். சீசர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்ததை அவர்கள் அறியவில்லை. பெண்கள் சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கிறான், நம்பவில்லை, அதான் அழுதுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஏன் புலம்பிட்டு இருக்கீங்கன்னா, இயேசு உயிரோடு தான் இருக்கிறார், அதை நீங்க அறியாம இருக்கிறீங்க, அதை நம்பல, நம்புங்க, உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் என்ன சொல்கிறார், கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சொல்கிற, எப்பா உன் நண்பர்களுக்காக ஜெபம்னு, அவ்வளோதான், கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறான். ஆண்டவர் சுகமாக்குறதுக்கு இன்றைக்கி சொல்கிறது தான், பைத்தியகாரத்தனமாக இருக்கலாம். சில வேலை ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஊழியக்காரருக்கு இதை கொண்டு கொடுன்னு சொல்லுவார். என்னடா நானே வியாதியில் இருக்கேன், நான் எங்கேயா கொடுக்க அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம்.